வணக்கம். நாம் இப்போது தொடை விகற்பங்கள் பற்றி பார்க்க போகிறோம். தொடை பார்த்திங்கன்னா 8 வகைப்படும். அது வந்து மோனைத்தொடை, இயைபுத்தொடை, எதுகைத்தொடை, முரண்தொடை, அளபடைத்தொடை, அந்தாதித்தொடை, இரட்டைத்தொடை, சேந்தொடை. இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு 5 இருக்கிற தொடை இது மட்டும்தான் விகற்பங்கள் வரும். என்னென்னா இந்த மோனைத்தொடை, இயைபுத்தொடை, எதுகைத்தொடை, முரண்தொடை, அளபடைத்தொடை, இந்த 5க்கும் தான் விகற்பங்கள் வரும். விகற்பங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 35. இதில் வந்து இந்த விகற்பங்கள் இணை, பொழிப்பு, ஊறுவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று, இதையெல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டினில் வந்து ஒரு செய்யுள் அடியை கொடுத்துட்டு அதில் வந்து இது வந்து என்ன மோனை, என்ன எதுகை அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு மோனை அப்படின்னா என்னன்னு தெரியும். அதாவது செய்யுளில் அந்த முதல் எழுத்து, சீரில் இருக்கிற முதல் எழுத்தெல்லாம் ஒன்று வருவது வந்து மோனை. எதுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரில் இருக்கிற இரண்டாம் எழுத்தெல்லாம் ஒன்று வருவது வந்து எதுகை. அப்புறம் இயப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாடும் வீடும் அப்படி முடிகிறதெல்லாம் வந்து இயைபு. எதுகை அதாவது முரண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துன்பம், இன்பம், இந்த மாதிரி முரணாக வர்றதெல்லாம் வந்து முரண். அளபெடை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், அளபெடுத்து வர்றது, எடுப்பதுவும் கொடுப்பதுவும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அளபெடை. இதெல்லாம் உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று, இதற்கு வந்து எப்படி இந்த சீர் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய பொழுதில் ஒருத்தி கூடையை மேலும் கீழும் முட்டினாள். இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இணை அப்படிங்கிறது வந்து 1, 2 சீர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். பொழிப்பு அப்படிங்கிறது 1, 3. ஒருவு அப்படிங்கிறது 1, 4. கூளை அப்படிங்கிறது 1, 2, 3. மேற்கதுவாய் 1, 3, 4. கீழ்கதுவாய் 1, 2, 4. முற்று அப்படிங்கிறது 1, 2, 3, 4. இப்போ இந்த இணை அப்படின்னா இன்றைய, பொழிப்பு பொழுதில், ஒருவு ஒருத்தி, கூளை கூடையை, மேற்கதுவாய் மேலும், கீழ்கதுவாய் கீழும், முற்று முற்றினால். இப்படி இந்த சென்டென்ஸ் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டராக இந்த இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று அப்படிங்கிறது ஞாபகம் வரும். இந்த நம்பர்ஸ் அதாவது 1, 1.2, 1.3 அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டைம் இந்த சென்டென்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு டைம் இந்த 1, 2 வந்து எப்படி அப்படின்னு சொல்லி எந்த எத்தனை வசீர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நன்றி, வணக்கம்.